வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ புதுசாக பார்த்தீங்கன்னா பிளாக் ஃபங்கஸ் ப்ளஸ் வந்து ஒயிட் ஃபங்கஸ். நேற்று வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே பிளாக் ஃபங்கஸ் அப்படின்னு மட்டுமே பேசிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் ஃபங்கஸ் அப்படின்னு ஒன்று உருவாயிருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கொரோனா, அந்த கொரோனா தொற்றுலேருந்து குணமாகி வந்தவங்களுக்கும் பாதிப்பு வருது, கொரோனாவில் சிகிச்சை பெற்றுட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கும் கூட இந்த இது வந்து தாக்குது. ஸோ இப்போ இருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மகாராஷ்டிராவில் அதிகமாக வந்து இறந்துருக்காங்க. முத கண்டறியப்பட்டதும் வந்து பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் தான் கண்டறியப்பட்டிருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஹரியானா, தமிழ்நாடு, ஒடிசா இது மாதிரி நிறையா ஸ்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பரவிக்கிட்டே இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி எதன் மூலமாக பரவுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக வந்து சொல்லணும்னா இந்த கொரோனா பேஷண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் சிலிண்டருக்கு பார்த்தீங்களா, ஆக்சிஜன் சிலிண்டரில் அந்த ஆக்சிஜன் வரும்போது ஒரு ஈரப்பதத்தோடு வரணுன்றதுக்காக ஹியூமிடிஃபயர் அப்படின்னு சொல்லி ஒன்று யூஸ் பண்ணுவாங்களா. ஸோ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த ஈரத்தன்மை இருக்கிறதுனால அந்த ஈரத்தன்மையில் அந்த ஃபங்கஸ் வந்து பரவுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ முக்கியமாக இது வாழ்கிற இடமும் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஈரப்பதம் உடைய இருக்கக்கூடிய இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து வாழும். ஸோ அதனால அந்த மாதிரியான இதுலேருந்து இது பரவுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இப்போ இது எங்கெங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கருப்பு பூஞ்சம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா மண், அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா உரம், அதுக்கப்புறமா ஏதாவது அழுகி போன பழம் இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அழுகிற தன்மையோட அந்த மாதிரி இடத்துலலாம் இந்த பூஞ்சம் வந்து இருக்கும் அப்படின்றாங்க. ஸோ இதுக்கு வந்து இன்னொரு பேரும் சொல்கிறாங்க, மியூகோர் மைகாசிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக ஏன் வந்து இந்த கொரோனா பேஷண்ட்டுக்கு பரவுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு தான் இப்போ இந்த மாதிரியான நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹியூமின் சிஸ்டம் அதாவது ஹியூமின் பவர் நோய் எதிர்ப்பு சக்தி அப்படின்றது வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சக்கர வியாதி உள்ளவங்க, கேன்சர் பேஷண்ட், இதோ இந்த மாதிரியான இது இருக்கு பார்த்தீங்களா கேசஸ், ஸோ இந்த மாதிரியான பேஷண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. மொத்தத்தில் சொல்ல போனால் ஹியூமன் சிஸ்டம் யார் யாருக்கெல்லாம் கம்மியாக இருக்கோ அவங்க எல்லாருக்குமே இது வந்து பரவுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு வந்து மாத்திரை மருந்து ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டால் இருக்கு. ஆம்ஃபோடெரிசன் பி அப்படின்ற ஒரு இன்ஜெக்ஷன் இருக்கு. இந்த இன்ஜெக்ஷன் போட்டால் அவங்களை வந்து குணமாக்கிட முடியும். ஆனால் உடனே குணமாக்கிட முடியுமானா அப்படி கிடையாது. உங்களுக்கு பரவி கொஞ்சம் சீக்கிரமாக நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களை வந்து காப்பாற்றிடலாம். இதே இது பரவிருச்சு அப்படின்னா என்ன ஆகும்னா காப்பாற்ற முடியும், ஆனால் உங்களோட உறுப்புகளை நம்ம வந்து இறக்குற மாதிரியான நிலைமைக்கு நம்ம தள்ளப்படுவோம். இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது மூக்கு வழியாக பரவி இந்த மூக்கு எல்லாம் அஃபெக்ட் ஆயிடுச்சுன்னா கருப்பாக மாறிடும். ஸோ அப்படி கருப்பாக மாறும்போது நம்ம இந்த மூக்கையே நம்ம சர்ஜரி பண்ணி எடுக்க வேண்டியதாக வந்து மாறிடும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இது மூக்குலேருந்து பரவி கண்ணுக்கு போயிடுச்சுன்னா கண்ணையுமே நம்ம வந்து எடுக்க வேண்டியதாயிடும். ஸோ இந்த இடம் இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் பரவுதோ அந்த இடத்தையும் நம்ம அறுத்து எடுத்தால் மட்டும்தான் வந்து நம்மளால நம்ம உயிரை காப்பாற்ற முடியும். ஸோ இந்த பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு என்னதான் மருந்து இருந்தாலும் இதை நம்ம சீக்கிரமாக போயிட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்தால் மட்டும்தான் நம்ம வந்து இந்த நோயிலேருந்து சீக்கிரமாக குணமடைய முடியும். இப்போ இது வந்து மிகப்பெரிய அளவில் வந்து பரவிட்டு இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன் வந்து நம்மளோட பாரத பிரதமர் மோடிக்கு வந்து ரெக்கமெண்டேஷனாக சொல்லியிருக்காங்க. சீக்கிரமாக இதுக்கான இந்த மெடிசன் அதாவது ஆம்ஃபோடெரிசன் பி இன்ஜெக்ஷனை வந்து நிறையா உற்பத்தி செய்யணும் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் கொஞ்சம் சொல்லுங்க மருந்து நிறுவனங்களுக்கு, அப்போதான் இதோட மருந்து நமக்கு தட்டுப்பாடு இல்லாமல் கிடைக்கும். ஸோ இதை வந்து சீக்கிரமாக உற்பத்தி செய்ய ஆரம்பிக்கணும்னு சொல்லி ஒரு கடிதமாக எழுதியிருக்காங்க. ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பரவக்கூடிய நோயாக இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா மிகவும் எச்சரிக்கையாக எல்லாருமே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா வெளியில் நம்ம போகிறதுனால இது வந்து காற்றுலேயும் பரவி வரக்கூடிய நோயாக இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா நம்மளும் வந்து கண்டிப்பாக வெளில மாஸ்க் போட்டுட்டு தான் போய் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த நோய்க்கான அறிகுறி வந்து பார்த்தீங்கன்னா இரும்பும் போது நம்மளோட அந்த சளியில் ரத்தமும் வரும், ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா மூச்சு விட ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கண் வந்து அந்த நம்ம பார்க்குற இது இருக்குது பார்த்தீங்களா விஷன், அது வந்து ரெண்டு ரெண்டாக தெரியும் அப்படின்னும், ப்ளஸ் வந்து அந்த மூக்கு வந்து கருப்பாக மாறுதுன்னு சொன்ன பார்த்தீங்களா அதுவும் மாறும். ஸோ இதுதான் வந்து இதோட அறிகுறி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மொத்தத்தில் இது வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமன் சிஸ்டம் யார் யாருக்கெல்லாம் கம்மியாக இருக்கோ அவங்க தான் வந்து சீக்கிரமாகவே பாதிப்புக்கு உள்ளாகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் சத்தான பொருளாக சாப்பிடுங்க, ஹியூமன் சிஸ்டத்தை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுங்க. இந்த அதே மாதிரி இந்த கருப்பு பூஞ்சான் வந்து பார்த்தீங்கன்னா எது வழியாக பரவுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா காற்று வழியாகவும் பரவுது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஊன் இருக்குது பார்த்தீங்களா புண்ணு, அந்த புண்ணுலேயும் வந்து பட்டுதுன்னா அந்த புண்ணு வழியாக உள்ளே போனாலும் வந்து பார்த்தீங்கன்னா பாதிப்பை ஏற்படுத்தும்.
ஸோ அடிபட்டு இந்த மாதிரி ஏதாவது காயங்களுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துருந்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்து வெளில போங்க. ஸோ இது இப்போ பரவிட்டு இருக்கு, எப்படி பரவிட்டு இருக்கு என்ன ஏதுனே தெரில. திடீர்னு இது வந்து இப்போ புதுசாக வந்து எழுந்திருக்கு ஒரு புதிய நோயா. ஸோ எல்லாரும் வந்து ஜாக்கிரதையா இருக்கணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளை பூஞ்சான், அதாவது ஒயிட் ஃபங்கஸ். இந்த ஒயிட் ஃபங்கஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் ஃபங்கஸை விட மிக கொடூரமானது அப்படின்னு சொல்றாங்க. ஏன் கொடூரமானது சொல்றாங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா லங்ஸை மட்டும், அதாவது அந்த பிளாக் ஃபங்கஸ் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக லங்ஸை பாதிக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லங்ஸை மட்டும் இல்லாமல் நம்மளோட ஸ்கின்னு, நெகம், கண்ணு, அப்புறம் பிரெயின், கிட்னி, ஸ்டொமக், இது எல்லாத்தையுமே வந்து பாதிக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது முதல்ல வந்து எங்க வந்து கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா எந்த ஸ்டேட்ல அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பீகார், பாட்னா, இந்த ரெண்டு ஸ்டேட்ல தான் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இதோட சிம்டம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட கொரோனா வைரஸ்க்கு என்னென்ன சிம்டம்ஸ் இருக்குமோ அதே சிம்டம்ஸ் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதை வந்து நம்ம போய் கொரோனான்னு டெஸ்ட் எடுத்தா கொரோனா பாசிட்டிவ்னு காட்டாது, நெகட்டிவ் தான் காட்டும். இதை எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு வந்து கேட்டா இதை வந்து சிடி ஸ்கேன் அண்ட் எக்ஸ்ரே இது ரெண்டுத்து மூலமா தான் வந்து கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. மற்றபடி இதை அவ்வளவு சீக்கிரமா கண்டுபிடிக்க முடியாது. அதாவது இந்த கொரோனா டெஸ்ட் எடுத்து அதுல பாக்குற மாதிரியான பார்த்தாலாம் இதுல கண்டுபிடிக்க முடியாது. ஸோ இது வந்து முழுக்க முழுக்க இது வேற சிம்டம், ஆனா ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனா இது வந்து சிடி ஸ்கேன் எக்ஸ்ரேவால தான் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. வெள்ளை பூஞ்சான், அதாவது இந்த ஒயிட் ஃபங்கஸ் வந்து பாத்தீங்கன்னா தண்ணியில இருந்து தான் பரவுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ குறிப்பா ஹியூமினிட்டி கம்மியா இருக்கவங்க, கேன்சர் பேஷண்ட், சுகர் பேஷண்ட், இவங்க எல்லாம் வந்து இந்த தண்ணியில வேலை செய்யும் போது கொஞ்சம் பார்த்து கவனமா இருங்க. அடிபட்டு ஏதாவது இருந்ததுன்னா அது வழியாகவும் அது பரவும் அப்படின்றாங்க, அது வழியாகவும் உள்ள போயிடும் அப்படின்றாங்க. ஸோ இந்த மாதிரியான பேஷண்ட்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் உஷாரா இருங்க. ஸோ உங்களுக்கு அடிபட்டு எந்த இதுவும் இல்லை அப்படின்னாலும் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா வேலை செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா கையை நல்லா கழுவுங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் சொல்லக்கூடிய அறிவுரைகள். ஸோ இதெல்லாமே நம்ம கேட்டு நடந்துக்கணும். நன்றி.